கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட தென்னமனூர் என்கிற கிராமத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற வங்கி இயங்கி வருகிறது. இப்பொழுது அந்த வங்கியை முடக்குவதற்காக பெரும் முயற்சி மேற்பட்டு அந்த வங்கி இயங்காமல் இருப்பதற்கு வங்கி துறை முயற்சிப்பதாக செய்திகள் வருகிறது. இதனால் ஒரு 4500 பேர் கொண்ட வங்கி பங்குதாரர்கள் இருந்தும் விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள், முதியோர் பென்ஷன் உட்பட பலதரப்பட்ட மக்கள் பயன்பட்டு வருகிறார்கள். 10க்கு மேற்பட்ட கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே அந்த வங்கி மூலமாக பயன்பட்டு வருகிறார்கள். அந்த வங்கியை மூடுவதால், அந்த வங்கி இயங்காமல் இருப்பதற்கு முயற்சி மேற்கொள்வதால் விவசாயிகளும் பாதிக்கிறார்கள், கடனீட்டாளர்களும் பாதிக்கிறார்கள், மாணவர்களும் பாதிக்கிறார்கள். கிராமப்புறத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக அந்த வங்கியை முடக்குவதால் அந்த பகுதி பெரும்பதியான பாதிப்பு உள்ளாகிறது. ஆகவே அந்த பாதிப்பிலிருந்து தடுத்து நிறுத்துடன் வங்கி சேவையை தடுப்பதால், வங்கி சேவையினுடைய திட்டத்தை நிறுத்துவதால் அந்த பகுதி விவசாயிகளும் பாதிக்கிறார்கள், தொழில் செய்வர்களும் பாதிக்கிறார்கள். ஆகவே கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட வங்கி சேவை என்பது இப்போ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்வதாக கருதுவதால் அந்த பகுதி விவசாயிகள், பெண்கள், பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பிலிருந்து மீட்பதற்கு உடனடியாக வங்கி நிர்வாகம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கியை அங்கேயே இயங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய தினம் விவசாயிகளும் பொதுமக்களும் கேட்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.